அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நிஜம் டிவியின் இந்த விசேஷித்த வார்த்தை மூலமாக உங்களை ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே மனதார ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை எரேமியா 33:3, அதில் கர்த்தர் உங்களை என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார், பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு பெரிய காரியங்களை உங்களுக்கு கர்த்தர் அறிவிக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை அறிவிக்க போகிறார்னு சொல்லி யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ கர்த்தர் உங்களுக்கு அதை செய்ய போகிறார். இன்னைக்கு யாராவது நல்ல செய்தி சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். தேசத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள், செய்திகள் இதையெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஒரு நல்ல செய்தி வராதா? என்னை மகிழ்விக்கிற, என்னை உற்சாகப்படுத்துகிற ஒரு செய்தி வராதா என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? எனக்கு அருமையான தேவஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், வசனம் அழகாக சொல்கிறது, பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொல்லல, பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு என் ஆண்டவர் பெரிய காரியங்களை அறிவிக்க போகிறார். எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை! வானத்தையும் உண்டாக்கின கர்த்தர் உங்களுக்கு அறிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அது சின்ன காரியம் அல்ல, அது பெரிய காரியம். அது ஒரு காரியம் அல்ல, வசனம் தெளிவாய் சொல்கிறது, பெரிய காரியங்களை. அப்படின்னா நிறைய காரியங்களை, ஒன்றுக்கு மேற்பட்ட காரியங்களை, சின்னதில்லை, பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை! எனக்கு அருமையான தேவஜனமே, உங்களுக்கு அந்த பெரிய காரியங்களை கர்த்தர் அறிவிக்கணுமா? யாருக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை அறிவிப்பார் என்று சொல்லி இந்த வசனத்தில் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை நோக்கி கூப்பிடு. யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறீங்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை அறிவிக்க போகிறார். மனுஷனை நோக்கி கூப்பிட்டு இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை அறிவிக்க மாட்டார். பணம் படைத்தவங்களை, பதவியில் இருக்கிறவங்களை, அந்தஸ்தில் இருக்கவங்கள நோக்கி கூப்பிட்டால் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை அறிவிக்க மாட்டார். யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறீங்களோ, வசனம் தெளிவாய் சொல்லுது, என்னை நோக்கி கூப்பிடு. வானத்தையும் பூமியும் அண்ட சராசர்களை படைத்த ஆண்டவர் சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உனக்கு பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தரை நோக்கி கூப்பிடுவீங்களா? யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறீங்களோ, யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட போகிறீங்களோ, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை அறிவிக்க போகிறார். அது ஒன்றல்ல, ரெண்டல்ல, சின்னதல்ல, பெரிய நிறைய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு அறிவிக்க போகிறார். அவர் அறிவிச்சார்னா போதும், அது மாறாதது, அது ஆசீர்வாதமானது, அது மேன்மையை கொண்டு வரும், அது உயர்வை கொண்டு வரும். விசுவாசிங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை இன்றைக்கி அறிவிக்க போகிறார். செவி கொடுத்து கேட்க போகிறீங்க, பெரிய காரியங்களை உங்களுக்கு அறிவிக்க போகிறார். கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளிலும் கூட இந்த வார்த்தையை கொண்டு எங்களோடு கூட பேசியிருக்கிறீங்க. பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்ன கர்த்தர், உம்மை நோக்கி யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ இந்த நாளில் இப்பொழுது உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பெரிய காரியங்கள் நீர் அறிவிக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை பிள்ளைகளுக்கு நீர் அறிவிக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எந்த ஒரு நல்ல செய்தி இல்லாதபடி பல நாட்களாக சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தியை கேட்க முடியாதபடி கவலையோடு கண்ணீரோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு
யாரெல்லாம் அப்படிப்பட்ட பிள்ளைகள் உம்மை நோக்கி கூப்பிடுறாங்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நீங்கள் பெரிய காரியங்களை நீங்கள் இன்னைக்கு அறிவிக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின்படி பெரிய காரியங்களை பிள்ளைகள் கேட்டு ஆண்டவரே நீர் அறிவிக்கிற பெரிய காரியங்களை கேட்டு பிள்ளைகள் சந்தோஷப்பட பிள்ளையுடைய இருதயம் பூரிக்க என் ஆண்டவர் நீர் வைக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் பிரசன்னத்தினால் மூடிக்கொள்ளுங்க. பெரிய காரியங்களை பிள்ளைகள் செவிகள் கேட்பக்கூடிய அளவுக்கு நீர் அறிவித்து கொண்டிருக்க போகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இப்போ பிரேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் இன்னைக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி. நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, உங்களுக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் அறிவிக்க போகிறார். God bless you.